மௌனராகம், மௌனராகம் இன்னைக்கான எபிசோட் நகர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காதம்பரி கிட்ட வந்து இவர் வந்துட்டு போகிறது யார் அப்படின்னு கேட்குறது, அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து என்னை யார் கேட்டாலும் கொடுத்துறாங்கன்னு கெஞ்சுறது, இந்த சீக்வன்ஸ் தான் போயிருந்தது. இதன் அடிப்படையில் அடுத்த எபிசோடு எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்மளோட பார்வையில் ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே வந்து மல்லிகா மற்றும் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சின்ன அந்த பாண்டிங் வந்து போகிறக்கு ஒரு சின்ன சீன் சீக்வன்ஸ் வந்து போகும். ஏன்னா மல்லிகாவுக்கு வந்து இப்போ கோபம் இல்லை இல்லையா, அதனால் வந்து அப்படியே அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது, ஒன்று சாப்பிடும்போதோ இல்லை வந்து ஸ்கூலுக்கு கொண்டே விடுறக்கு கிளம்புறப்பையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பாண்டிங் வந்து போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா காதம்பரியும் ருக்மணியும் பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. இங்கே பாரு, எல்லாமே கைமீறி போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறேன்னே தெரில, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ருக்மணி வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. காதம்பரி, நானே பயந்து போயிருக்கேன் மம்மி, ஏன் மம்மி என்னை திரும்ப திரும்ப பயமுறுத்துற. ஸ்ருதி வந்து என்ன சொல்லியிருக்கா என்ன எதுன்னே தெரில. ஆனால் கார்த்திக் பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ வந்து சந்தேகத்திலே பேசுகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரே குழப்பமாகவும் பயமாகவும் இருக்குது மம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஒன்று பண்ணுமா பேசாமல் டேடியை பார்ப்போமா, கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் மம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் பார்த்துட்டு வந்துட்டேன் மம்மி அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு விஸ்வநாதன் கேரக்டரை கொண்டு வர்ற மாதிரி ஐடியா இல்லை போல். இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப ராகவோட அம்மாட்ட இருந்து திரும்ப ஃபோன் வரும், மம்மி மம்மி திரும்ப அவள் தான் பேசுகிறா, அவள் தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக எடுப்பாங்க. சரி ஓகே, எடு 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 என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், திரும்ப வீட்டுக்கு வந்துட போகிறா, வந்துட்டான்னா பெரிய பிரச்சனையாயிரும், ஒருவேளை வாசலில் எது நிற்கிறாளா என்னன்னு தெரியலையே, ஃபோன் அட்டன் பண்ணு, ஃபோட்டை நான் அட்டன் பண்ணு அப்படிம்பாங்க. ஃபோனை வந்து நம்ம காதம்பரி அட்டன் பண்ணிட்டு, ஹலோ அப்படின்னு, என்ன எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, நீங்கள் இப்போ வந்து அதையும் செய்யலை அப்படின்னா நான் நேராக வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட தான் நியாயம் கேட்கணும், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, இதை காட்டி கார்த்திக் கிருஷ்ணா வீட்டில் வளர்கிற குழந்தை என் குழந்தை, அந்த குழந்தைய வந்து அவங்க என்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் ப்ரெஸ்ஸுக்கு தான் போகணும், அப்படி போகவா வேண்டாமா அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணும், எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படிம்பாங்க. இப்போ பாருங்க அவசரப்படாதீங்க, எதுவும் செய்யுங்க, எது அப்படிலாம் பண்ணிடுறேன் இந்த வரேன், எங்கே இருக்கீங்க, நான் வரேன் வீட்டில் தானே இருக்கீங்க, இந்த வரேன் வா மம்மி வா மம்மி அப்படின்ட்டு ருக்மணியும் காதம்பரியும் வந்து அவசர அவசரமாக கிளம்புவாங்க. இதை வந்து இவங்க எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க, இது என்ன இது அவசர அவசரமாக திரும்ப போகிறாங்க அப்படின்ட்டு பார்வதி வந்து கேட்பாங்க. நந்தினி வந்து நமக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே வந்து ஓகே ராகவம்மா தான் பார்க்க போகிறாங்க, இந்த பிரச்சனைக்கு தான் ஓடுறாங்க அப்படிங்கிற வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல, இருக்கிறது ஆறு பேர், இதுக்குள்ளே 6000 ரகசியம் இருக்குது. ஆ இவங்கெல்லாம் வந்து என்னத்தை பண்ண போகிறாங்களோ தெரில, இது என்ன பிரச்சனையை அடுத்து கொண்டு வர போகிறாங்களோ தெரில, ராகவ பிரச்சனை மாதிரி ஏதாவது ஒன்று அடுத்து வரும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்க பார்வதி வந்து சொல்லுவாங்க. இங்கே காதம்பரியும் ருக்மணியும் அவசரமாக காரில் கிளம்புவாங்க, அங்கே ராகவோட அம்மா வந்து வெயிட் பண்ணுறது, இதோட சீக்வன்ஸ் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட பார்வை. உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், மீண்டும் சந்திப்போம், நன்றி.